ஸ்ரீமதேனிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பரமார்த்த ஸ்துதியில் 10வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். விமலாசய வெங்கடேஷ ஜன்மா ரமணீயாரண புங்கவ பிரசாதாத் அனசூயுபிராதரேண பவ்யா பரமார்த்த ஸ்துதிரன்வஹம் ப்ரபன்னைஹி. கடைசி ஸ்லோகத்தில் சுவாமி பொதுவாக தன்னுடைய திருநாமத்தை அங்கனம் பண்ணுறது, அதாவது சேர்க்கிறது, அந்த ஸ்தோத்திரத்தை யார் பண்ணவர் அப்படிங்கிறத சுவாமி பொதுவாக ஆழ்வார்கள் இந்த மாதிரி காண்பித்த வழக்கம். நம்ம ஆழ்வார் அந்த 10 பாசுரம் முடித்து 11வது பாசுரத்தில் நியமேன தன்னுடைய திருநாமத்தை பதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆழ்வார்கிட்ட ஆரம்பித்த வழக்கம். அதை கலியன் நியமேன தன்னுடைய தசகங்கள் முடிகிற சமயத்தில் நான் கலியன் ஆகிய திருமங்கை ஆழ்வார் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் காண்பித்த வழி அதை சுவாமி தேசிகன் நியமேன எல்லா ஸ்தோத்திரங்கள்லேயும் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம். தன்னை பற்றி சாதிக்கிறார், விமலாசய வெங்கடேஷ ஜன்மா. விமலாசயம், விமலாசயர் அப்படின்னா தோஷமில்லாத மனசை உடையவர். ஆச்சாரியாளாக இருக்கிறவா தீர்த்தாள்னு ஒரு திருநாமம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம். ஏன் அப்படின்னா சுத்தமாக இருப்பா. எப்படி அப்படின்னா, ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா அப்படின்னு பரத்வாஜரை பார்த்து வால்மீகி மகர்ஷி சாதிக்கிறார். பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பாரு, இந்த தீர்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, சன்மனுஷ்ய மனோயதா ரமணீயம் பிரசன்னாம்பு. இந்த பரமேகாந்திகளுடைய திருவுள்ளம் போல இந்த ஜலம் சுத்தமாக ஸ்வச்சமாக இருக்குது அப்படிங்கிறத மகர்ஷி வால்மீகி சாதிக்கிறார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய சித்தத்தில் தோஷம் அப்படிங்கிற தோஷம் இல்லை, தோஷ லேசம் கூட கிடையாது சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில். ஏன் அப்படின்னா, அவள் எப்போ பாரு தங்களுடைய ஆச்சாரியன் பிராச்சாரியன் எம்பெருமான் இவாளை தான் தியானம் பண்ணிண்டே சதா சர்வகாலமும் காலத்தை போக்கினவர் சுவாமி. அதனால் விமலாசய வெங்கடேஷ ஜன்மா, வெங்கடேஷன் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். ஏன்னா புரட்டாசி திருவோணம் மலையப்பன் வெங்கடேஷனுடைய தீர்த்தவாரி உற்சவம், அன்றைக்கே தான் நம்ம சுவாமி தேசிகனுடைய அவதாரமும் ரெண்டு பேரும் புரட்டாசி திருவோணத்திலேயே அவதரித்தவர்கள். சுவாமி தேசிகன் சாக்ஷாத் எம்பெருமானுடைய அவதாரம். அதாவது சில அவதாரங்கள்னால் அனுப்பிரவேச அவதாரம், ஆவேச அவதாரம், அந்த மாதிரியெல்லாம் உண்டு. ஆனால் சுவாமி தேசிகன் சாக்ஷாத்தான மலையப்பனுடைய அவதாரம். இது அவர் கிரந்தங்கள்லேருந்தும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பின்னாளில் வந்த குமாரவரதாச்சார் சுவாமின்னு அவருடைய குமாரர் கிரந்தங்கள்லேருந்தும் தெரிஞ்சுக்கலாம், மற்ற ஆச்சாரியர்களுடைய கிரந்தத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம். வெங்கடேஷாவதாரோயம், அயம் வெங்கடேஷாவதாரஹா அப்படின்னு சொல்லி இவர் சாக்ஷாத் மலையப்பனுடைய அவதாரம் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த மாதிரி அதனாலேயே அதே திருநாமத்தையே சாத்தியிருக்கா, அவ திருத்தகப்பனார் வெங்கடேஷன் அப்படிங்கிற திருநாமத்தையே சாத்தியிருக்கா சுவாமிக்கு. அப்பேற்பட்ட வெங்கடேஷன் சொல்லக்கூடியதான சுவாமியினால ரணபுங்கவ பிரசாதாத்து சுவாமி இந்த ஸ்லோகத்தை எப்படி சாதித்தார் அப்படின்னா, ராமனுடைய அனுகிரகத்தினால அப்படிங்கிறத சாதிக்கிறார். அதாவது ஒரு ஸ்லோகம் பொதுவாக ஒரு கிரந்தம் வெளிவரணும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கணும். பகவத் பாகவத ஆச்சாரிய நியமனம் அப்படிங்கிறது இருக்கணும். பகவான் பிரேரணை பண்ணணும், நீ இந்த கிரந்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை பாகவத்தாள்னா கிரந்தத்தை நீங்கள் எங்களுக்கு பண்ணி அனுகிரகிக்கணும்னு சொல்லி, இல்லை ஆச்சாரியாள்
இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்காக இந்த கிரந்தங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ மூணு பேர் சொல்லணும். பகவத் பாகவத் ஆச்சாரியன் மூணு பேர் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லாம் இந்த மூணு இல்லாத தானாக ஸ்வேச்சையாக எந்த கிரந்தமும் வந்தது கிடையாது. பகவத் பாகவத் ஆச்சாரியர்களுடைய நியமனத்தினால தான் சுவாமி தேசிகனுடைய அவ்வளோ கிரந்தங்களும் அவதாரம். அப்படி இருக்கக்கூடிய ரணபுங்கவ பிரசாதா தது தேசிகன் பல கிரந்தங்களில் சொல்லுவார். வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகாலடியோ முள்ளத்தெழுதியது ஓலையிலிட்ட ஓலையிலிட்டனம். வெள்ளை பரிமுகர் தேசிகராய் சாட்சாத் லக்ஷ்மி ஹயக்ரீவன் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தில் புகுந்து கிரந்தங்களெல்லாம் அவதாரம் செய்து வைத்தான், இந்த கிரந்தங்களெல்லாம் பிரகாசப்படுத்தினான் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வாரும் சொல்கிறச்சே நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியில் என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூலிவை மொழிந்து. பெருமாள் தான் நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்துட்டு திருவாய்மொழியை வர வச்சான் அப்படிங்கிறத நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். இப்படி தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிறவாருடைய கிரந்தங்களெல்லாம் பெருமாள் தான் விசேஷன அவருடைய மனசுக்குள்ளே இருந்து கிரந்தங்களாக தேசிகனும் இன்னும் சொல் அத்தியாசீன துரங்க வக்திர விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத்னு ஆச்சாரியாருடைய திருவாக்கில் உக்காந்துண்டு ஹயக்ரீவன் தான் பேசி வைக்கிறான் ஒரு ஒரு ஆச்சாரியாலையும். அந்த மாதிரி ஹிருத்யா ஹிருத் பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷக்ஷிப்த பிரத்யர்த்தி திருப்தர் ஜெயதி பகுகுணா பங்கி ரஸ்மத் குருணாம்னு சொல்லி ஹயக்ரீவன் தான் லக்ஷ்மி ஹயக்ரீவன் தான் எல்லாருடைய ஆச்சாரியாளுடைய திருநாக்கில் அமர்ந்துண்டு அவளுடைய பேச்சுக்களை வர வைக்கிறானாம். அதுவும் அந்த பேச்சு எப்படிப்பட்டதுன்னா ஹயக்ரீவனோட ஏஷோர்மி கோஷ ஹேஷம் அப்படின்னா ஹய கணைப்பு குதிரையோட கணைப்பு அந்த கணைப்புடைய கோஷம் கோஷம் அப்படின்னா ஹை டெசிபிளாக இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் அந்த கணைப்பை ஜாஸ்தி கொடுத்து கொடுத்து ஆச்சாரியாள் வாக்கிலேருந்து கிரந்தங்களாக வர வைக்கிறான் பகவான் அப்படிங்கிறத சுவாமியே சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீராமன் விஜயராகவனுடைய அனுகிரகத்தினால இந்த விமலாசேனான வெங்கடேஷ ஜன்மா ரமணீயா பரமார்த்தஸ்துதி இந்த ரமணீயமான பரமார்த்தஸ்துதியை செய்தேன். ரமணீயம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ராமனை பற்றினதான விஷயம் அதனாலேயே ரமணீயம். ராமசப்தத்துக்கே அர்த்தம் என்னன்னா அழகாலே நாட்டை திருடுகிறவன். பெருமாள் நம்மளை அவனுடைய அழகை காமிச்சே நம்மளுடைய சித்தத்தெல்லாம் திருடுவாராம் பெருமாள். அது விரட்டி அடிப்பாராம் அவர் அழகை காமிச்சு காமிச்சு நம்மளை அவர் பின்னாடி பைத்தியமாக்காத விடுறதில்லைன்னு பெருமாள் ராமனுடைய சங்கல்பமா. அது மாதிரி பும்சாம் மோகன ரூபன் ஆண் பிள்ளைகள் பார்த்தா கூட ராமனை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குமா அவ்வளோ பெரிய ரூப சௌந்தரியம் பகவானுக்கு ராமனுக்கு. அப்போ ராமனை பற்றியான கிருதி ராமனை பற்றியதான ஒரு ஸ்தோத்திரம் இருந்தாலும் அதுவும் அப்படிதானே நம்மளை செய்யணும். ராமனே தன்னை ஆகர்ஷிக்கிறான் நம்ம பக்தாளெல்லாம் தன் பக்கத்தில் ஆகர்ஷிக்கிறான். ராமனை பற்றியதான ஸ்தோத்திரமும் பக்தாளை ஆகர்ஷிக்கக்கூடியதான சக்தி இருக்கணுமோ இல்லையோ அதனால் ரமணீயா பரமார்த்தஸ்துதி பரமார்த்தஸ்துதி அப்படிங்கிற இந்த கிரந்தமானது அனசூயுபிஹி அசூய இல்லாதவர்கள் அனசூயுக்கள் அவர்கள்னால யார் அனசூயோடு இருப்பான்னா பிரபன்னைஹி பிரபத்தி செய்தவர்கள்னா அசூயை அற்று இருக்கணும். அப்படி இருப்பவர்கள்னாலே அன்வகம் ஆதரேன பவ்யா அன்பகம் தினந்தோறும் ஆதரேன ஒரு விசுவாசத்தோடு இதை நாம் நித்தியம் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரேன பாவ்யா ஆதரத்தோடு விசுவாசத்தோடு இந்த ஸ்தோத்திரத்தை நித்தியம் சேவிக்கணும் அப்படின்னு தேசிகன் நமக்கு சாதிக்கிறார்.
பொதுவாக தேசிகன் சில சில ஸ்தோத்திரங்களுக்கு பட்டத்தை அப்படிங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துவார். பட்டத்தை அப்படின்னா படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த ஸ்தோத்திரத்துக்கு அப்படின்னா ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துக்கு அப்படி சாதிக்கிறார். பட்டத வாகர்த்த சித்திஹேதோஹோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்ருதிம் பக்தியா. வாக்கும் அர்த்தமும் சித்தி பெற வேண்டும் என்று எவனொருவன் விரும்புகிறானோ அவன் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பக்தியோடு படிக்க வேண்டும் அப்படின்னு தேசிகனுடைய அறிவுரைகள் நமக்கு. ரெண்டாவது ஸ்லோகம் ரகுவீர கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் விஷயமே, அதில் சாதிக்கிறச்சே கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்பகம்பீரம் பவபய பேஷஜமேதத் பட்டத மகாவீர வைபவம் சுதியா அப்படின்னு சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மம் என்று சொல்லக்கூடியதான என்னால் செய்யப்பட்ட இந்த சுலபமாகவும் கடினமாகவும் இருக்கக்கூடியதான இந்த ரகுவீர கத்தியத்தை பட்டத்தை படிக்க வேண்டும். இந்த ரகுவீர கத்தியமானது பவபய பேஷஜம், பவம் அப்படின்னா சம்சாரம், அந்த சம்சார பயத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடியது இந்த மகாவீர வைபவம்னு சொல்லக்கூடியதான ரகுவீர கத்தியம். அதை பட்டத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு அதை சாதிக்கிறார். மூணாவதாக இருக்கக்கூடியதான ஸ்லோகம் அபீதிஸ்தவம், அதை கடைசியில் சொல்கிறச்சே பிரபுத்த குருவீக்ஷண பிரதித வெங்கடேஷோத்பவாம் இமாம் அபய சித்தையே பட்டதரங்க பர்த்துஸ்துதிம். யார் யாருக்கெல்லாம் அபயம் பயம் நீங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் எல்லாரும் பட்டத ரங்கபர்த்து ஸ்துதிம், ரங்கபர்த்து ஸ்துதியாக இருக்கக்கூடியதான இந்த அபீதி ஸ்தவத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு அறிவுரை செய்கிறார். அந்த மாதிரி சில ஸ்லோகங்களை தான் படிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சாதிப்பர். அதில் இந்த பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறத பிரபன்னர்கள் சரணாகதி செய்தவர்கள் செய்த வேள்வியர்கள்னு சொல்லக்கூடியதான நாம் எல்லாரும் நித்தியம் அனுசந்தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுலேருந்து சுவாமியே நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். இதோடைய ஏத்தம் என்ன அப்படின்னா இந்த நித்தியம் நாம் சேவிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா வரிவசியாரசம்னு சொல்லக்கூடியதான இந்த பெருமாளுடைய கைங்கரியத்தில் நம்மளுக்கு அர்த்தம் முதல்ல தெரிய வேண்டாம். நம்ம நேராக சேவிச்சுட்டு போகிறதுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், அப்புறம் அதுவே நம்மளை அர்த்தத்துக்கு தெரிஞ்சுக்க மூட்டும். எப்படி காசி அயோத்தியா அப்படிங்கிற க்ஷேத்திரங்கள்லாம் வாசம் பண்ணால் மோட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாசம் செஞ்சோன்னா அதில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அடுத்தடுத்து நம்மளை நல்ல மார்க்கத்தில் ஒரு சதாச்சாரியன் பக்கத்தில் போய் சேர்க்கும், அவர் மூலமாக சரணாகதியை பண்ணிட்டு மோட்சத்துக்கு போவோம் அப்படிங்கிறது பரம்பரையாக, பரம்பரைன்னா ஒன் பை ஒன்னாக நம்மளை பகவான்கிட்ட சேர்க்குற மாதிரி இந்த பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிற ஸ்ரீ சூக்தி நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்காமல் மூலத்தை மாத்திரம் பாராயணம் பண்ணிட்டு வந்தோன்னா கூட நித்தியப்படி இல்லை. ஒரு நாள் அந்த இத்தனை நாள் நாம் சேவித்ததோடைய பலனாக நம்மளுக்கு பகவான் ஒரு சதாச்சாரியனை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி அவர் மூலமாக நாம் சீவைகுண்டத்தை அடையிறதுக்கு பரசமர்ப்பணம் செய்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. அதனால் அனசூயுபிகி பிரபன்னைகி அன்பகம் ஆதரேன பாவ்யா, அசூயை இல்லாமல் சரணாகதி பண்ணவர்கள்னால தினந்தோறும் விஸ்வாசத்தோடு, அதாவது சொல்லணுமே தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறதுனால ஏதோ சொல்லணும் அப்படின்னு கடனேன்னு சொல்லாத ஆதரேன பாவ்யா, ஒரு ஆதரத்தோடு விஸ்வாசத்தோடு நாம் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இதில் நம்மளுக்கு ஒரு வழி காண்பித்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுனால நித்தியம் இதை நாம் சேவித்து பலன் பெற வேண்டும். இந்த தனுர்மாசத்தில் நமக்கு இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த யூடியூப் மூலமாக நமக்கு ஒரு பாக்யம் பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவித்து அதோடைய அர்த்தங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் சில தவறுகள் இருந்ததுன்னா அது அடியேனுடைய தோஷமே தவிர, இதில் ஏதான நிறைகள் இருந்ததுன்னா அது அடியேனுடைய ஆச்சாரியர்களை தான் சாரும்.
மேற்கொண்டு நல்ல நல்ல காரியங்கள் இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற சேனலில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாரும் அனசூயுபிஹி ஆதரேன பாவ்யான்னு சொன்னது பரமார்த்த ஸ்துதிக்கு மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி சத்காரியங்கள் நடக்கிறது இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற சேனலுக்கும் ஆதரவோடு நாம் வந்து இந்த சேனலை நாம் ப்ரோத்சாகம் கொடுக்கணும். உற்சாகம் கொடுத்து மேல் மேலே நல்ல கைங்கரியங்கள்லாம் இதில் நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.